நீதிமான் இளம் வழக்கறிஞருக்கு உதவித்தொகையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த உதவித்தொகை என்பது இந்த கொரோனா போன்ற காலத்தில் வழக்கறிஞர் தொழில் மிகவும் மோசமாக பாதித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் அவர்கள் ஆரம்பகட்ட வழக்கறிஞர் தொழிலை திறம்பட நடத்துவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த உதவித்தொகையானது இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 3000 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்துள்ளது. அந்த அரசாணையில் இந்த இளம் வழக்கறிஞர்களுடைய தகுதிகள், அதாவது பயனாளிகளுடைய தகுதியை வந்து ஒரு கைட்லைன் வந்து ஒரு அரசாணையா நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு இளம் வழக்கறிஞர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டும் என்றால் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவராக இருக்க வேண்டும். அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்திருக்க வேண்டும். அவர் இந்திய பார் கவுன்சில் நடத்தும் தகுதி தேர்வினை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவர் பதிவு செய்த வருடத்திலிருந்து 3 வருடத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுக்கு மிகாம் போகக்கூடாது. அந்த பயனாளி அந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் தமிழகத்தை இருப்பிடமாக கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் மூத்த வழக்கறிஞரிடம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஆக்டிவ் பிராக்டிஸ், அதாவது மூத்த வழக்கறிஞரோட உடனோ அவருடைய பயிற்சியாளராக 6 மாசம் ஒரு முறை அந்த உறுதி சான்றிதழை வந்து பார் கவுன்சிலுக்கு அவர் எவ்ரி 6 மந்த் கூட்டப்பட வேண்டும். இந்த தொகை 3000 என்பது மாசம் 3000 என்பது 2 வருடத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அவர் மாத அதாவது வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரு இளம் வழக்கறிஞர் வருகின்ற 6/7/2020 முதல் தமிழக பார் கவுன்சில் வெப்சைட் லிங்கான https://ams.vctnpy.com என்ற லிங்கின் மூலமாக வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஆன்லைனில் அவர்கள் இந்த விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிப்படுகின்ற ஒவ்வொரு படிவங்களும் உரிய விசாரணை செய்து உரிய அதாவது யார் பெனிஃபிஷியரி வந்து ஐடென்டிஃபை வந்து நம்ம குறிப்பிடப்பட்டு அந்த டீடைல்ஸ் தான் நாங்கள் அனுப்பிவிடுறோம். இறுதியாக டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ் வந்து அவர்களுக்கான காசோலையை $10 lakhs சட்டக்கல்லூரில் வருவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி.
சகோதரர் ஆர்சி பால்கவராருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சீரிய முயற்சியால வழக்கறிஞர்களுக்கு மத்திய அரசிலிருந்து அந்த வட்டி இல்லாத கடனும் செக்யூரிட்டி இல்லாத கடனும் வாங்கி தரதுக்கான முயற்சியை தலைவர் எடுக்கணும்ன்றதை வந்து இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம்.